அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மோமிஸ் கிச்சன். பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். இது வந்து தீபாவளிக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இது செய்வாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு போலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டோ ரெடி பண்ணணும். இது வந்து நான் மார்னிங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன் நைட்டு செய்யறதுக்கு. அதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம செய்யும்போது. இந்த டோவை ரெடி பண்ணி மினிமம் ஒரு 3 மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்து வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் காலையில் ஒரு 10:00 நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நல்லா புளிச்சு வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் காலையிலேயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே இந்த டோவை ரெடி பண்ணி வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெலாம் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றணும். ஊற்றினா தான் இந்த டோ வந்து நல்லா செட் ஆகும். அதனால் இந்த ஆயிலேயே அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். ஆயிலெலாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டேன். இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 மணி நேரம் நான் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த போலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் 1 கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட போகிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கடலப்பருப்பு நல்லாவே வெந்திருக்கு, நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 கப் வெல்லம் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து 1 கப் பருப்பு எடுத்திருக்கல, அதுக்கு வந்து 1 கப் வெல்லம் போட்டாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டு கரெக்டாக வேணும், கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கடலப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா இது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம கிண்ட நல்லா டைட் ஆகிடும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னாக்கா இன்னும் நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். நம்ம கையில் எடுத்து பார்த்தா வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வரணும், அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன். அப்படி எடுத்து காமிச்சா கீழே விழாது, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு, பாருங்கள் உருண்டை பிடிக்க வருதுன்னு. நம்ம சுழியத்துக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே தான். சுழியத்துக்கு வந்து தேங்காய் போடுவோம், பட் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் போட மாட்டோம். அதுதான் தேங்காய்லேயும் போலி செய்வாங்க, பட் நான் வந்து இன்றைக்கி பருப்பில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ டோவை பார்க்கலாம். டோ நல்லாவே செட் ஆகிருக்கு பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பசங்கள்லாம் கிளே விளையாடுவாங்கள்ல, அது போல் இருக்குது பாருங்கள் டோ. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த போலி செய்யறதுக்கு நல்லாவே வரும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அது உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மெல்லிசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கீழே வந்து பட்டர் பேப்பர் தான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழையில் யூஸ் பண்ணலாம். நமக்கு அது மாதிரி கீழே ஏதாவது வச்சு நம்ம வந்து இது போல் நம்ம தட்டினோன்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் கையால் எடுக்க முடியாது. இது போல் பட்டர் பேப்பரோ இல்லை வாழையிலையில செஞ்சு நம்ம அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா மெல்லிசாகவே தட்டிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அப்படியே பட்டர் பேப்பரோடு அதில் போடுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் அதுவே எடுக்க நல்லா வரும். இது போல் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம கீ தான் ஊற்றணும். கீ ஊற்றி சாப்பிடும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு கலர் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி விட்றேன். திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், பருப்பு போலி ரொம்ப ஈஸி தான், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நான் திரும்பவும் ஒன்று எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த போலி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கடையிலலாம் நிறையா இருக்கும், செஞ்சு விற்பாங்க, நல்லாவே இருக்கும். நல்லா வாங்கி சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வீட்டில் செஞ்சு காமிக்கலாம் அந்த தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். இன்ஷால்லா அந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.